வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். ராசிகளின் ஐந்தாவது இடத்தில் இருக்கும் ராசி இந்த சிம்ம ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்கள் அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். அனைவரிடத்திலும் மரியாதையுடன் நடந்து கொள்வார்கள். இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நல்ல குணம் படைத்தவராக இருப்பார்கள். அதனால் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சற்று விரிவாக பார்ப்போம். நீங்கள் இன்னும் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தன்னுள்ளே இருக்கும் காதலை அந்த நபரிடம் சொல்வதற்குள் அவர்கள் வாழ்க்கையே ஓடிவிடும். இவர்கள் காதலை தன்னுள் மறைத்து வைத்துக் கொள்வார்கள். இவர்கள் காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகவும் இருப்பார்கள். இவர்களிடம் காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருக்கும். இவர்களின் வாழ்க்கை துணியிடம் பிடிவாத குணம் அதிகம் காணப்படும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் திருமண வாழ்க்கை அமோகமாக இருக்கும். இவர்களின் திருமணத்திற்கு பின் பெயரும் போரும் கிடைக்கும். இந்த சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை துணையால் இவர்களின் வாழ்க்கை சிறப்பாக அமையும். இந்த ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கை துணை நல்ல குணமாக இருப்பார்கள். இவர்களின் வாழ்க்கை துணை அமைதியானவராகவும் அழகானவராகவும் இருப்பார்கள். இவர்களின் வாழ்க்கை துணை புத்திசாலிகளாகவும் காணப்படுவார்கள். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு மேற்கு திசையில் இருந்து வாழ்க்கை துணையும் கிடைப்பார்கள். சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கை துணை அமைதியாக இருந்தாலும் கோபம் வந்துவிட்டால் போதும், பெரிய அளவில் சண்டையே ஏற்படும். அதனால் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. உங்கள் வாழ்க்கை துணை நினைத்ததை செய்பவராக இருப்பார்கள். வாழ்க்கை துணையிட ஆசைகள் அதிகம் இருக்கும். அதனால் நீங்கள் அதை கட்டாயம் நீங்கள் நிறைவேற்றியே ஆக வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.